पढ़ी। मन्त्रिणः भद्रौ इतः एत्य युवराज विजय विहृतया पराक्रम पल्लविता महाराज सदसा कर्णपूरी क्रियन्ताम्। सो इंग विषयम் என்ன? அந்த அவ வந்து அந்த பிரதாபருத்ரனோட பராக்கிரமத்தை பத்தி பேசுறதுக்கு வரா இல்லையா, அதான் இங்க விஷயம். ஸோ வந்து மந்திரிகள் சொல்றா பத்ரோ ஈத ஏத்தி, ரெண்டு புருஷோ ரெண்டு பேர் வரா இல்லையா. ஸோ பத்ரோ ஈதா ஏத்திய இங்க வந்துட்டு யுவராஜ விஜய விகிருதயா, விகிருதயம்னா விஹாரம்னு அர்த்தம். யுவராஜனுடைய அந்த விஜய விஹாரத்தை பத்தி, அதை விகிருதய அவைகள், அது பராக்கிரம பல்லவிதாக யுவராஜ விஜய விகிருதயா, பராக்கிரமேண பல்லவிதாக, அவருடைய பராக்கிரமத்தினால் துளிர்விட்ட அந்த யுவராஜ விஜய விகிருத்திகளை விகாரங்களை மகாராஜ சதசக ராஜாவினுடைய சதஸ்ல கர்ணபூரி கிரியந்தாம், எல்லாருக்கும் சொல்லு, எல்லார காதுகளையும் ரொப்புன்னு அர்த்தம். இங்க வந்து எல்லாருக்கும் வந்து சொல்லு அப்படின்னு அர்த்தம். சரியா? மேல கேர்ஃபுல்லாக கேளுங்கோ அப்படின்றார். ஆ தேவஸ்ய பிரசாதேன வாஜி நீராஜன ஆசமித்யமானஸ்ய வீதி ஹோத்ரஸ்ய விஜய பிரதானேன திகுணீகிருத உதக்ர பிரதாபே பிரதாபூத்ரே பிரதிஷ்டமானே. ஓகே, வாஜி வாஜி நீராஜனா சமித்யமானஸ்ய, அப்படி படிக்கணும். அதை தேவ தேவஸ்ய பிரசாதேன, தேவனுடைய பிரசாதத்தினால் வாஜி நீராஜனா அப்படிங்கிறது, நீராஜனா நாம ராஷ்டிர சமிருத்தையே ஷரத்கால கர்த்தவியா சாந்தி கர்ம விசேஷா. சரியா? வாஜி நீராஜனா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ராஷ்டிரத்தினுடைய ராஜ்யத்தினுடைய சமிருதிக்கோசரம் ஷரத்காலத்தில் செய்ய வேண்டிய ஒரு சாந்தி கர்ம விசேஷா. ஸோ அதனுடைய சகஜ கஜ பிராதானியன அஸ்வ பிராதானியனச்சு த்விவிதா, அந்த நீராஜனம்ங்கிறது கஜ பிராதானியம் அஸ்வ பிராதானியம்ங்கிற மாதிரி ரெண்டா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஹஸ்தி நீராஜனம் குர்யாத் ராஜா ஜனசமிருத்தையே நவம்யாம் அஸ்வயுங் மாசே பாசே கார்த்திகாயாம் அதாபிவா ஹஸ்தி நீராஜனம் குர்யாத் ராஜா ஜனசமிருத்தையே அஸ்வ நீராஜனம் குர்யாத் அஸ்வானாம் ஹிதகாமியா. சரியா? ஸோ இதெல்லாம் ஏதோ ஒரு இது மாதிரி, என்ன சொல்கிறது, ஒரு சாந்தி கர்மா மாதிரி அதை செஞ்சதுன்னா அதனுடைய இதனால வீதி ஹோத்திரஸ்ய, வீதி ஹோத்திரஹா அப்படின்னா அக்னையேன்னு அர்த்தம். சரியா? அக்னிக்குன்னு அர்த்தம் வீதி ஹோத்திரஹாங்கிறது. அவருக்கு விஜயப்பிரதானேன த்விகுணித உதக்ர பிரதாபே பிரதாப ருத்ரே பிரதிஷ்டமானே, அந்த அக்னியினுடைய விஜய பிரதானியம், அதாவது ஹி வாஸ் பிளஸ்டு பை அக்னி. ஓகே, விஜயப்பிரதானேன விஜயத்தை கொடுத்த அந்த அக்னி, த்விகுணித உதக்ர பிரதாபே இரட்டிக்கப்பட்ட அந்த பிரதாபத்தோடு இருக்கின்ற பிரதாப ருத்ரே பிரதிஷ்டமானே, அந்த பிரதாபருத்ரன் பிரதிஷ்டை செய்யும் தருணத்தில். சரியா? என்ன அப்படின்னா, படி மேல படி. யாத்ராரம்ப மகேஷு அகம் பிரதமிகா நிரிய ச டம்பர சமூடம்பர ச யாத்ராரம்ப மகேஷு அகம் பிரதமிக பிரதமிகா நிரியத் சமூடம்பர. ஆமா, க்ஷோணிதல உத்தித அதிபகுலே, அதிபகுலே கொஞ்சம் இதுதான் மிரட்டல் தான். பாம்சௌ, ஆமாம், அதிபகுலே எதுமா உத்திதே அதிபகுலே, க்ஷோணிதல உத்திதே அதிபகுலே பாம்சௌ வியத் வியாபினி ஸோ இங்கே வந்து விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இந்த யாத்ரா இந்த சண்டையில் நான் தான் ஃபஸ்ட்டு புறப்பாடு, எனக்கு தான் ஃபஸ்ட்டு புறப்பாடு, நான் தான் முதல்ல மேலோங்கி வரப்போகிறேன் அப்படின்னுட்டு எது வருதுன்னா, அந்த சேனையிலேருந்து கிளம்புற அந்த க்ஷுண்ணம் சூர்ணிதமான அந்த பாம்சு இருக்கு பார், ரேணு அந்த புழுதி, அவைகள் வந்து மேல் கிளம்பி வருதான், நான் தான் ஃபஸ்ட்டு போகிறேன், சேனைக்கு முன்னாடியே நான் தான் போகிறேன் அப்படின்னுட்டு முன் கிளம்புறது.
அந்த முன் கிளம்பின அந்த சேனையினுடைய அந்த ஒரு ஒரு தூளினால எது வந்து மூடப்பட்டது அப்படின்னா திசங்கள் திக்குகள் எல்லாமே ஸ்வ விபுதாம் அந்தப்பிதாய தங்களுடைய விபுதா அதை வந்து அந்தப்பிதாய உள்ளடக்கிண்டு அதிகத்ராசாத்து மேலும் பயத்தினால் திருஷ்டிகோச்சராக கோச்சராக நைவ அபவன்னு குவாபி பலாயிதாக இவ திருஷாகா புரியுறதா அந்த திக்குகள் எல்லாம் கண்ணுக்கே தெரியலையாம் இந்த தூசியினுடைய கிளம்புதுனால திக்கெல்லாம் மறைஞ்சு போயிடுது அந்த திக்கெல்லாம் மறைகிறதுங்கிறது எப்படி வந்து எக்ஸாஜரேட் பண்ணுறாரு கவி அப்படின்னா அந்த எல்லா திக்கிலும் இவனுடைய சேனையினுடைய தூள் சேனையிலேருந்து கிளப்பப்பட்ட அந்த தூளிங்கிறது மறைக்கிறது அப்படின்னா எல்லா திக்கையும் இவன் அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கான் வர எல்லா திக்கும் இவங்கிட்ட பயந்துட்டே இருக்குன்னு அர்த்தம் புரியுறதா ஒரே எக்ஸாஜரேஷன் தான் இங்கே இனிமே யாத்ராரம்ப மகேஷு யாத்ராரம்பம் யாத்ராரம்ப மகேஷு அகம் பிரதமிகா நிர்யத்து சமூடம்பர க்ஷுண்ண க்ஷோணித க்ஷோணிதல உத்திதே அதிபகுலே பாம்சோ வியத்வியாபினி ஸோ வந்து என்ன அப்படின்னா யாத்ராரம்பம் யாத்திரையினுடைய ஆரம்பம் அதில் அந்த மகேஷு மகேஷுனா உற்சவம்ங்கிற அர்த்தம் அந்த அந்த ஒரு விஷயத்தில் அகம் பிரதமிகா நான் தான் ஃபஸ்ட்டு வெளில போவேன் அப் நான் தான் ஃபஸ்ட்டு கிளம்புவேன் அப்படின்னு நிர்யத்து கிளம்பின சமு அந்த சமுனா சேனை சேனையினுடைய டம்பரம் அந்த ஒரு 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 தடபுடம் அந்த பிரஸ்தானம் அது இருக்கு பாரு அதுலேருந்து க்ஷுண்ணம் அப்படின்னா சூர்ணித க்ஷோணிதலே பூதலத்தில் அதிபகுலே நிறைய நிறைய கிளம்பின அதாவது சோனித்தலத்திலேருந்து ஆகாசம் வரைக்கும் போகிறது அதிபகுலே அந்த பாம்சோ வியத் வியாபினி வியத்து வியத்துங்கிறது ஆகாசம் வியாபினி அந்த பாம்சோ வியத் வியாபினி சதி அந்த பாம்சுவானது வியத்தில் ஆகாசத்தில் பரவின்றிருக்கிற தருணத்தில் ஜேதவியாகா சகலாகா எல்லாற்றையும் எல்லாவற்றையும் வெற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னுட்டு இந்த திசக மற்ற திசங்கள்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா ஸ்வ விபுதாம் அந்தப்பிதாய தன்னுடைய ஒரு விபுதா அந்த வியாபகதா அவைகளை அந்தப்பிதாய உள்ளடக்கி அடக்கி கொண்டு அதிகத்ராசாது ரொம்ப பயத்தினாலும் குவாபி பலாயிதா இவ எங்கேயோ போய்விட்ட மாதிரி திருஷாம் கோச்சராக நைவ அபவன் திருஷாம் தி கண்களுக்கு கோச்சரமாக ஆகவில்லை எவைகள் இந்த திசகா புரியுறதா நல்லா இருக்கா அந்த ஸ்லோகம் இல்லையா சரி ஸோ யாத்ராரம்ப மகேஷு அகம் மகேஷுனா உற்சவகான்னு அர்த்தம் சரியா உற்சவேஷுன்னு அர்த்தம் அகம் பிரதமிகா நிர்யத்து சமூடம்பர க்ஷுண்ண க்ஷோணிதல உத்தித உத்திதே அதிபகுலே பாம்சோ வியத் வியாபினி ஜேதவியாக சகலாக திசக வெற்றிக்கொள்ளப்பட வேண்டிய எல்லா திக்குகளும் ஸ்வவிபூதாம் அந்தஹ பிதாய தன்னுடைய விபூதா தன்னுடைய வியாபகத்தா அதை உள்ளுக்குள்ளே அடக்கி கொண்டு அதிக திராசாது மிகு திராசாத்து மிகுந்த பயத்தின் காரணத்தினால் குவாபி பலாயிதா இவ எங்கேயோ ஓடி போய்விட்ட மாதிரி திருஷாம் கோச்சராக நைவ அபவன் கண்களுக்கு பார்க்கும்படியான ஒரு தன்மையை அதாவது கண்களால் அந்த திக்குகளை பார்க்க முடியவில்லை அந்த மாதிரியாக ஆகிவிட்டது இங்கே வந்து உங்களுக்கு உத்பிரேக்ஷா அலங்காரம் பலாயிதா இவ இல்லையா மேலபடி அனந்தரம் சார் அது வந்து தாட்டீஷு சேஷ பணாசு விஸ்மிதம் அதத் பிரஸ்தம் திகீஷை
மேலும் உத்வேல சதுரர்ணவ கல சதுரர்ணவி கலகல கலகலோ நாயம் சமூடம்பரக. மேலும் என்ன அப்படின்னா, இது வந்து சேனையினுடைய ஒரு ஆடம்பரம், பட்டகத்வனி இல்லை. என்னது இந்த ஸ்தேனா பிரஸ்தான சமயத்தில் இங்க உத்வேலிதமாக இருக்கின்ற நாலு பக்கத்துலேருந்து அந்த சமுத்திரத்தினுடைய ஒரு கலகலம், அர்ணவீன சமுத்திரம். மேலும் என்ன அப்படின்னா, ந இதம் துந்துபி கர்ஜிதம் திருப்புரஜித் கல்பாந்த டக்காரவக. இது வந்து இந்த இதனுடைய துந்துபியினுடைய சத்தம் இல்லை. மேலே என்ன அப்படின்னா, கல்பாந்த பிரளய காலத்தில் வாசிக்கப்படுகிற திரிபுராரியனுடைய டக்காநாதம் அப்படின்னு, இதி ஆட்டோப பட்டிய பட்டியசீஷு, இந்த மாதிரி நாலு பக்கத்துலேயும் நாலு திக்குகள்லேருந்தும் இந்த சேனாவினுடைய அந்த ஆட்டோபத்திலேருந்து உண்டார ஒரு பட்டியான ஒரு பட்டிய சப்தம் இருக்கு பாரு, அது பரிதக தாட்டீஷு, அதை சுற்றி கொண்டிருக்கின்ற சத்ரு. தாட்டினா உங்களுக்கு சத்ரு, சரியா? அந்த தாட்டீஷு அதனுடைய பார அனமது சேஷ அசேஷ பணாசு விஸ்மிதம் அதத்ரஸ்தம் திகீஷைரபி. இந்த பாரத்தினால், இந்த சேனையினுடைய பாரத்தினால் என்ன அப்படின்னா, பார அனமது சேஷக, சேஷகனா இந்த இடத்துல ஆதிசேஷன், ஆதிசேஷனானவர் அசேஷ பணாசு, தன்னுடைய எல்லா பணங்களோடு கூட அனமத்து தலை குனிஞ்சின்றார். மேலும் என்ன, திகீஷைரபி த்ரஸ்தம் அத விஸ்மிதம், திக்குகளினுடைய ஈஷர்களாலும் இந்த பயந்து போய் கொஞ்சம் அவ வந்து தே ஆர் த அந்த திக்குகளும் என்ன, தே ஆர் ஷாக்டு டியூ டு ஃபியர்னு அர்த்தம், சரியா? இந்த மாதிரி நாலா பக்கமும் உத்வேலத் சதுரர்ணவி கலகலக நாயம் சமூடம்பரக. இது வந்து அர்ணவியினுடைய கலகலம் தான், சமூவினுடைய டம்பரம் இல்லை. நேதம் துந்துபி கர்ஜிதம், இது வந்து துந்துபி நாதம் இல்லை. திரிபுரஜித் கல்பாந்த டக்காரவக, கல்பாந்தத்தில் திரிபுராரியினுடைய அந்த டக்கா, அவருடைய டமருவினுடைய ரவம் சப்தம். இதி ஆட்டோப பட்டியசீஷு பரிதக தாட்டீஷு, இந்த மாதிரி ஒரு படாடோப சத்தத்தோடு சூழ்ந்திருக்கின்ற அந்த தாட்டீஷு, அந்த சத்ரு சம்மூக கமனம்ங்கிறது என்ன, அதனால் என்ன ஆறுது அந்த மாதிரி இருந்தபொழுது, பார அனமத்து சேஷ அசேஷ பணாசு, அசேஷ பணாசு எண்ணிலடங்காத பணம்னாலே அந்த படம் பிடிக்கிறதுன்னு அர்த்தம். அவைகளோடு இருக்கின்ற அந்த ஆதிசேஷனானது அனமத்து தலையை குனிந்து விட்டது. மேலும் திகீஷைரபி விஸ்மிதம் அதத்ரஸ்தம், இந்த திக்குகளினுடைய ஈஷர்களினாலும் ரொம்ப விஸ்மிதம், ரொம்ப ஒரு ஒரு ஷாக்கோட அண்டு பயத்தோட ஒரு ஷாக்கில் போய் அவளும் இருந்துட்டா அப்படின்னு. அதாவது இங்கே வந்து வர சத்தம் வந்து என்ன அப்படின்னா, சமூவனுடைய டம்பரம் தான், இது துந்துபியினுடைய கர்ஜிதம்னா. ஆனால் அதை வந்து மற்றவா கேட்கும்போது அவளுக்கு எப்படி தோன்றது அப்படின்னா, இந்த சப்தம் வந்து எப்படி வந்து சதுரர்ணவ கலகல அர்ணவி கலகல, நாலு சமுத்திரத்தினுடைய ஒரு கலகலம் பொங்கி எழுந்து கொண்டிருக்கின்ற நாலு சமுத்திரத்தினுடைய ஒரு கலகல சப்தம் இருக்கு, எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு இந்த சமூடம்பரம் அப்படின்னு இங்கே உபமாவில் கம்பேர் பண்ணலை. இது இல்லை அதுதான் அப்படின்னு சொல்லும்போது இதனுடைய சத்தமானது அந்த அளவுக்கு கேட்கறது. அதே மாதிரி இது வந்து துந்துபி கர்ஜிதம்ங்கிறது கிடையாது, இது திரிபுரஜித் கல்பாந்த டக்காரவக, சிவனால் வாசிக்கப்பட்ட அந்த டக்காவினுடைய ஒரு துவனி போல இருக்கே தவிர இது வந்து இது கிடையாது, இது வந்து என்னது துந்துபி கிடையாது அப்படிங்கிறார். இதி ஆட்டோப பட்டிய சீஷு, இந்த மாதிரி அந்த ஆட்டோபத்தில் சம்ரம்பப்பட்ட தராசு சர்வதோமுக சம்பிரமாக, எல்லா இடத்துலையும் ஒரு பரபரப்பத்தோடு இருக்கின்றதுனால இந்த தாட்டீஷு இந்த சத்ரு தேச அவமர்தாய சத்ய சூபட கோட்டகைஹி விஜிகீஷோகோ பிரவிற்த்திகி யா சா தாட்டி இது நிகத்தியதே. சத்ரு சம்முக கமனம்ங்கிறது தான் தாட்டி.
சத்துருவனுடைய சம்முக கமனம் அது கிட்ட போகிறதுனால இந்த மாதிரி சத்தங்க சப்தங்களோடு இருக்கின்றதுனால பார அனமது சேஷ அசேஷ பணாசு சேஷனான ஆதிசேஷன் அசேஷ பணாசு அனமது திகீஷரபி விஸ்மிதம் அதத்ரஸ்தம். சரியா சரியா இருக்கா? ஸோ அவர் சொல்கிறார், இந்த புரோதசன் சொல்கிறார், அஹோ நிரங்குஷம் ஓஜாயிதம் ஆந்திர சமூகபதி நாம். அங்குஷம்னாலே அடக்கப்படுவதுன்னு அர்த்தம். கட்டுக்கடங்காத ஒரு பிரதாபத்தோடு இருக்கின்ற இந்த ஆந்திர ராஜா பிரதாபருதரன் சொல்கிறார் மேலே. மாதவனீம் திசம் பிரச்சலித்தானி சைன்யானி. ஸோ யுவராஜனுடைய ஆக்ஞாவினால் மாதவனீம் அப்படின்னாலே மதோனக அப்படின்னா இந்திரகன்னு அர்த்தம். இந்திரஸ்ய இமாம் மாதவனீம் திசம் அதாவது பிராச்சீம். சரியா? அந்த திசத்தில் அந்த திக்க கொழு நோக்கி சைன்யானி பிரச்சலித்தானி, இந்த சைன்யங்கள் போன சென்றன. யாருடைய ஆக்ஞையா அப்படின்னா யுவராஜ ஆக்ஞையா மேலே. ரதேன அபிமுகாயாத்தம் மாம் வீரருத்ரஹ விலோக்ய ந மிருஷ்யதே. அயம் வீரருத்ரஹ ந மிருஷ்யதே இதி அர்க்கஹ சைன்யரேணோ திரோஹிதஹ. சரியா? ரதேன அபிமுகாயாத்தம் மாம், ரத்தத்துக்கு முன்னாடி வந்து இருக்கின்ற என்னை, இதெல்லாமே வந்து அர்க்கத்துக்கு போகிறது. என்னை வீரருத்ரஹ விலோக்கிய, வீரருத்ரனானவன் பார்த்துவிட்டு, ந ந அயம் வீரருத்ரஹ விலோக்கிய ந மிருஷ்யதே, அவன் தாங்க மாட்டான் என்கிற காரணத்தினால் அர்க்கஹ அந்த சூரியனானவன் சைன்யரேணோ திரோஹிதஹ, சைன்யத்திலேந்து உண்டார அந்த ரேணுவில் மறைந்து விட்டான். ஸோ சூரியனையே மறைக்கிற அளவுக்கு ஒரு ரேணு கிளம்பித்து அப்படின்னா அந்த சேனையானது எந்த சைஸில் இருக்கணும், எவ்வளோ இருக்கணும், அதில் எவ்வளோ பேர் இருக்கணும், எவ்வளோ பிருகத் சேனையாக இருக்கணும். ஒன்று இன்னொன்று வந்து அவள் வந்து என்ன ஒரு வேகத்தில் போயிருந்தா இந்த மாதிரி ஒரு தூசி கிளம்பி அந்த சூரியனே மறக்கப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி. சரியா? ஆ நல்லா இருக்கா? ந மிருஷ்யதே ந சகதே. ம் மேலே மந்திரினஹா ததஸ்ததஹா. ம் ம் ஆ மேலும் மேலே என்ன சொல்லு அப்படிங்கிறார். ஆ ஸோ என்ன அப்படின்னா அனந்தரம் பிறகு சேனா சேனாகிரகைரேவ சேனவினுடைய முக்கிய அவன் அவராலேயே பௌரஸ்தியானு க்ஷுத்ர க்ஷத்ரியானு நிர்ஜித்திய அந்த பௌரஸ்தியங்களால அந்த இவா க்ஷுத்ர க்ஷத்ரியர்களை நிர்ஜித்திய வெற்றி கொண்டு விட்டு சர்வபதீனேன ஆட்டோபேன. சர்வபதீனேன அப்படின்னா சர்வான் பதக அப்படின்னாலே வியாப்னுவதா, சர்வபதீனேன எல்லா இடத்திலையும் வியாபிச்சுருக்கிற அந்த ஆட்டோபத்தினால் பட்டியசி தஸ்மின் மகதி பலே பிரசலதி, அந்த ஒரு பெரிய சேனையானது போய்கொண்டிருந்தது. அதாவது சேனையினுடைய முக்கியமாக இருக்கிற அவர்களால் அந்த பூர்வ திக்கில் இருக்கிற க்ஷுத்ர க்ஷத்ரியர்களை அழித்து விட்டார்கள். சரியா? அதனாலேயே எல்லா திக்குகளிலும் வியாபித்து கொண்டு இருக்கின்ற அந்த ஆட்டோபம்ங்கிற ஒரு அது அந்த மகான் சேனையானது பிரச்சலதி, அது வந்து போகிறது, இன்னும் வந்து அது காரியத்தில் இறங்கின்றிருக்கு அப்படின்னு அர்த்தம். தஸ்மின் மகதி பலே பிரச்சலதி சதி, அந்த பெரிய பலம் பலம்ங்கிறது இங்கே சேனை, அந்த சேனையானது பிரச்சலதி சதி போய்கொண்டிருந்த தருணத்தில் மேலும் என்ன ஆச்சு அப்படின்னா படி. மேலும் என்ன அப்படின்னா யுத்தாய சமனஹ்யந்த கலிங்க ஸ்புட பௌருஷாக மாத்யத் த்விப கட
உத்தாம சம்பிரம ஆடம்பர உத்ததாகா. சி இந்த கலிங்க ஸ்புட பௌருஷாகா அப்படின்னா, ஸ்புட பௌருஷாகா அப்படின்னாலே ஒரு க்ஷுத்ர சாமர்த்தியம். அப்படி இருக்கின்ற இந்த கலிங்க தேசத்து அந்த ராஜாக்களோ இல்லை கலிங்க தேசத்து சேனைகளோ யுத்தாய சமநஹியந்தி, தே ஆர் கெட்டிங் ரெடி ஃபார் தி பேட்டில். மேலும் அந்த கலிங்க ஸ்புட பௌருஷாக அவ எப்படி இருக்கா அப்படின்னா, மாத்யத் த்வீப கட உத்தாம சம்பிரம ஆடம்பர உத்ததாக, தன்கிட்ட இருக்கின்ற த்வீப அப்படின்னா யானை, கடம் அப்படின்னா அந்த அந்த ஹஸ்தினாம் யுத்தாதவ் ஏகத்திர சங்காதீகரணம்ங்கிறது உங்களுக்கு வந்து கட்டகங்கிற அர்த்தம், சரியா? அந்த கட உத்தாம அந்த கட அந்த அந்த யானை கூட்டங்களினால் உண்டார ஒரு உத்தாமம், ஒரு திமிரு, அதனால் ஒரு சம்பிரமம், ஆடம்பரம் உத்ததாக, அவளாம் வந்து தங்கிட்ட யானைகளினுடைய கூட்டம் இருக்குது அப்படிங்கிற ஒரு திமிரோடு இருக்கின்ற அந்த க்ஷுத்ர புருஷாக, அந்த ஸ்புட பௌருஷாக கலிங்க யுத்தாக சமநஹ்யந்தி. அவளுக்கு வந்து எங்கள் கிட்ட இந்த மாதிரி ஒரு சேனை இருக்குதுன்னு தெரியாது. இந்த மாதிரி தஸ்மின் மகதி பலே பிரச்சலதி, அந்த பெரிய சேனையானது போய்கொண்டிருக்கிற தருணத்தில் இந்த கலிங்க ஸ்புட புருஷாக கலிங்க தேசத்து அந்த க்ஷுத்ர சமர்த்தாக யுத்தாய சமநஹ்யந்த, அவ வந்து யுத்தத்துக்கோசரம் தயாராரா? என்ன அப்படின்னா, மாத்திய த்விபானாம் கட்டாக சங்கரமாதவ் சஜ்ஜனானி, என்னுடைய அந்த யானைகளினுடைய கூட்டங்கள் வந்து இந்த இதுக்கோசரம் இந்த இந்த சண்டைக்கோசரம் ரெடியாக இருக்குது அப்படின்னு அவளாம் இருக்கா. புரியுறதா? எதிரி கூட்டத்தை பற்றி சொல்கிறது. ஆ, அவள் நினச்சிட்டுருக்கா தங்கிட்ட மத்த கஜங்கள் நிறைய இருக்குது, அதனால் இந்த ஆந்திர சமூவை அழிச்சு விடலான்னு நினச்சிட்டுருக்கா அந்த ஸ்புட பௌருஷாக, சரியா? மேலபடி கிளியரா இருக்கா? தைஹி சார்தம், அவர்களோடு கூட, ஆந்திர சமூகத்தி நாம் ஆந்திர சேனாபதியினுடைய பராக்கிரமதனே கனே மகதி ஆயோதனே, அந்த சண்டையில் அவருனுடைய ஒரு பெரிய பராக்கிரமமானது காண்பிக்கப்பட்டது. இங்க எல்லாமே அந்த வீரருத்ரனுடைய கட்கத்துக்கு போறது. இந்த வீரருத்ரஸ்ய கட்கா சங்கிராம உர்வியாக கலிங்கைஹி பலிவிதிம் அகரோது, இந்த வீரருத்ரனுடைய கட்கமானது சங்கிராம உருவியாக, சங்கிராமம்னா பேட்டில், உருவினா பூமி, அந்த போர்க்களத்தில் அந்த அந்த போர் நடக்கும் இடத்தில் இடத்திற்கு கலிங்கைஹி பலிவிதிம் அகரோது, கலிங்க தேசத்து அந்த சைனியர்களால் அந்த சோல்ஜர்ஸு இல்லைனா அந்த ராஜாக்களினால் பலிவிதிம் அகரோது, பலிவிதையை செய்தது எது அப்படின்னா இந்த வீரருத்ரஸ்ய கட்கா. மேலும் அந்த வீரருத்ரஸ்ய கட்கா என்ன பண்ணிது அப்படின்னா, பீத்வா மாம்ச உபதம்சம் த்விரத கல கலத் ரத்தம் ஐரேயதாராம் மத்தா. மேலும் எப்படி அப்படின்னா, அவைகள் வந்து த்விரத அந்த கட்கமானது த்விரத தல த்விரத கல கலத் ரத்தம் ஐரேயதாராம், அந்த துரதம்னா யானை, யானையினுடைய கலம் கண்டபாகம், அதில் கலத் ஒழுகுகின்ற ரத்தம், அந்த ரத்தத்தினுடைய ஐரேயதாராம், ஐரானா ஐரேயம்னா இரா ஏவ ஐரம் மதிரா, அந்த மாதிரி அதனுடைய தாராம் அந்த தாரையை மாம்சோபதம்சம் பீத்வா மத்தக, மாம்சத்தினோட அதாவது உபதம்சம் அப்படின்னாலே கடிக்கிறதுன்னு அர்த்தம், அந்த கடிக்கிறதுங்கிற ஒரு விஷயத்தை எப்படி பீத்வான்னு சொல்ல முடியும் அப்படின்னா, மாம்சேன உபதம்சம், மாம்சத்தினால் உபதம்சம் அப்படின்னா மாம்சத்தினால் கடித்து மேலும் அதோட இந்த இரத்த தாராவும் பீத்வா மத்தக, ரொம்ப மத்த ஸ்திதிக்கு தள்ளப்பட்டது எது அந்த கட்கா, சரியா?
அதுக்கப்புறம் மஸ்திஷ்க லக்னைஹி தலித நிருப வபுஹு கீகசைஹி சிருஷ்ட திரம்ஷ்டரா, அந்த அதனுடைய அந்த கட்கத்தினுடைய அந்த அந்த ஒரு 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 சிருஷ்ட தம்ஷ்டரா, தம்ஷ்டரானா அவங்களுக்கு பல்லு, அதில் வந்து ஒரு பல்லு சிருஷ்டியான மாதிரி இருக்குது. எப்படி எதனுடைய வரிசை இருக்குது அங்கே இருக்குது அப்படி எதனுடைய வரிசையினால் அப்படி தெரிகிறது அப்படின்னா, மஸ்திஷ்க லக்னைஹி தலித நிருப வபுஹு கீகசைஹி, தலையை அவளுடைய தலையில் வைக்கப்பட்ட தலிதம்னா வெட்டப்பட்டது அந்த நிருப வப்புகு எதிரி ராஜாக்களினுடைய சரீரம், அந்த அதனுடைய கீகசம்னா உங்களுக்கு போன்ஸ், அந்த கீகசைஹி சிருஷ்டதம்ஷ்டக, அந்த அந்த எலும்புகளினால் சிருஷ்டி செய்யப்பட்ட ஒரு பற்கள் பற்கள் மாதிரி அப்படி இருக்கிற கட்கா. மேலும் பிப்ரத்து ஆந்திரமாலாம் ஜனித ஜன பயக பைரவ ஆகார கோரக, மேலும் என்ன ஆந்திரமாலாம்னா நரம்புனால பண்ணப்பட்ட மாலை, அவைகளை அந்த ஆந்திரமாலாம் அந்த ஆந்திரமாலையை என்ன அப்படின்னா ஜனித ஜய ஜன பயக, பார்ப்பவர்களுக்கு ஜனங்களுக்கு ஜனிதக பயக உண்டாக்கப்பட்ட ஒரு பயத்தோடு இருக்கின்ற ஜனங்கள் அது எப்படி இருக்குது மேலும் அப்படின்னா பைரவ ஆகார கோரக, ஒரு பைரவாகாரம் மாதிரி இருக்குது, பைரவ ஆகாரேன கோரக, அந்த ஆகாரத்தினால் ரொம்ப கோரமாக காண்பிக்கப்படுகிற அந்த கோரமாக பார்க்கப்படுகிற அந்த கட்கக, அந்த கட்கமானது என்னது என்ன பண்ணிது அப்படின்னா அந்த ருத்ரஸ்ய கட்கக சங்கிராம உர்வியாக கலிங்கைகி பலிவிதிம் அகரோ. சரியா இருக்கா? மானுஷ வேஷத்தில திரோஹிதேனாபி, அதாவது அவரை வந்து அமானுஷத்துவம் தான் அவருக்கு, அவர் வந்து சாக்ஷாத் மகாவிஷ்ணு இல்லையா. ஸோ மானுஷ வேஷ திரோஹிதேனாபி, மனுஷ வேஷத்தினால மறைக்கப்பட்டிருந்த பொழுதிலும் அந்த காகதீய விஷ்ணுனா காகதீய குலத்துக்கு விஷ்ணுவாக உள்ள அவர் அவரினால் கிஞ்சித் ஆவிஷ்கிருதா நிஜ பிரபாவ, தன்னுடைய பிரபாவமானது காண்பிக்கப்பட்டது. ரொம்ப ஒரு சந்தோஷத்தினுடைய சந்தோஷத்தோட அற்புத ரொம்ப ஒரு அதிசய ஒரு ஆச்சரியத்தோடு சொல்கிறார் பிரதாபருத்ரனுடைய அந்த பராக்கிரமத்துக்கு ஒரு எல்லை, பராக்கிரம எல்லையையே அவர் தாண்டி விட்டார். பராக்கிரம அதிபூமிகி பிரதாபருத்ரஸ்ய, பராக்கிரம அதிபூமிகி நல்லா இருக்குல்ல அது, சீமை எல்லையை தாண்டிய ஒரு இது பராக்கிரமம் மேல. ஆமா பரிஜன சதுருஷம் கலு ஏதத், சதுருஷம் கலு ஏதத் மகாராஜ ருத்ர நரேஸ்வர நந்தனேன யத் காகதி குல பிரசவானாம் க்ஷமம் யத் குலதேவதாயாஹ ஸ்வயம்பூ தேவஸ்ய பிரசக்தி விசேஷானாம் யுக்தம் சதுருஷம் கலு ஏதத்து, இவர் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணிடல, பெருசாக ஒன்றும் பண்ணிடல அப்படின்னா இவா குலத்துக்கு உகுந்த ஒரு காரியத்தை தான் பண்ணியிருக்கார். பரிக்கிரம பராக்கிரம அதிபூமிகி பிரதாபருத்ரஸ்ய அப்படிங்கிற போது அவருக்கு எல்லையை மீண்டு மீறிய ஒரு பராக்கிரமம் அப்படின்னா அது சதுருஷம் கலு ஏதத்து, அவளுக்கு வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் தானே. எது மகாராஜ ருத்ர நரேஸ்வர நந்தனேன கர்த்தவ்யம், யார் இவர் மகாராஜா ருத்ர நரேஸ்வரனுடைய நந்தனன் புள்ள, அவரால் செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம் இது. எது காகதி காகதி குல பிரசவானாம் க்ஷமம், காகதி குலத்தில் பிரசவாக உண்டானவர்களினுடைய க்ஷமம் யுக்தம் அது. எது குலதேவதாயாக ஸ்வயம்பூ தேவசிய பிரசக்தி விசேஷானாம் யுக்தம், குலதேவதையான ஸ்வயம்பூ தேவரனுடைய பிரசக்தி விசேஷானாம் யுக்தம் அப்படின்னா அவர் சந்தோஷம் அடைய, பிரசக்தினா பிரசன்னம், பிரசன்னமாகறதுக்கு உகுந்ததான விஷயத்தை செஞ்சிருக்கார். தற்கலு கிருத்தம் யுவராஜேன, அதுதானே செய்யப்பட்டது இவரால் அப்படிங்கிறார் மேல. சப்ரமோத கத்கதம், ரொம்ப ஒரு ஆனந்தத்தினோட அப்படியே வாய் தடுமாறுறது அப்படி இருக்கு, தட்டஸ்ததா அப்படின்னு கேக்குறார். அனந்தரம் பிரதிபய பிரதிபய முகுட ஆட்டோப சஞ்சாத ராகு, பிரதிபய முகுட ஆட்டோப சஞ்சாத ராகு பிராந்தி பிரஷ்யத் பதங்க அபயகர பதங்காபயகர
பிருத்தனா கரெக்ட் பிருத்தனா பிருத்தனா ரேணு பத்த அந்தகாரா ஆ ஆ சங்கிராம வேளா விஹரத் அசிலதா உபின்ன மத்த இவ கும்ப குரோத்யன் முக்த ஊக தாரா நிகர பரிவிருத ஸ்வர்வது சோ சின்ன உத்யத் வைரி வீர பிரதிபய முகுட ஆட்டோப சஞ்சாத ராகு பிராந்தி பிரஷ்யத் பதங்க அபயகர பிரதனா ரேணு பத்தாந்தகாரா ஆசீத் சங்கிராம வேளா விகரத் அசி லதா உத்பின்ன மத்த இவகும்ப புரோத்யன் முக்தௌக தாரா பிரகர பரிவிருத ஸ்வவதூர் வக்த்ர சந்திரா. ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா, திருப்பியும் போர்க்களத்தை தான் சொல்கிறார். என்ன அப்படின்னா, உத்யத் வைரி வீர சின்னம், அதாவது மேல் கிளம்புகின்ற எதிரி ராஜாவினுடைய வீரம் அது சின்னமாக்கப்பட்டது. அதனால் பிரதிபய முகுட ஆட்டோப சஞ்சாத ராகு அப்படின்னா சின்னமாக்கப்பட்டது அப்படின்னா அவர்களுடைய கழுத்தானது வெட்டப்பட்டதுனால அதனால் பிரதிபய முகுட ஆட்டோப சஞ்சாத ராகு அப்படின்னா, அதாவது யுத்தத்துக்கோசரம் உத்தியத்தை ரெடி ஆகிட்டுருக்கிற, ஆனால் சின்னம் ஆக்கப்பட்ட அந்த வைரி எதிரி ராஜாக்களினுடைய எதிரி வீரர்களுடைய பயங்கரமான அந்த முகுட ஆட்டோப்பம் அப்படிங்கிறது வெறும் தலை மாத்திரம் ஆடுறது, அந்த முகுட்டம் இருக்கு பாருங்கோ, அவைகள் மாத்திரம் ஆடுறது, அவளுடைய தலை வெட்டப்படுறது, உடம்பு இல்லை இப்போ, வெறும் அந்த முகுட்டம் மாத்திரம் ஆடுறதுனால அது அந்த முகுட ஆட்டோபேன உபசஞ்சாத்தம் அந்த சாரி முகுட ஆட்டோபேன சஞ்சாத்தம் அந்த முகுட்டம் ஆடுறது அதனால் உண்டான என்ன பீதி அப்படின்னா, ராகு பிராந்தி, ராகு மாதிரி ஒரு பிராந்தி தெரியறது வெறும் தலை மாத்திரம் அந்த முகுட்டம் மாத்திரம் ஆடுறதுனால. அதில் பிரஷ்யத் பதங்க அபயகர பிரதனா ரேணு பத்தாந்தகாரா, அந்த ராகுவை பார்த்து யார் பயப்படுவா? சூரியன் தான் பயப்படுவா, சூரியன் சந்திரன் தான் காட்டி கொடுத்தா ராகு கேத்துவை இல்லையா. ஸோ அந்த ராகு பிராந்தி பிரஷ்யத்து, அந்த ராகு தான் இங்கே வந்துட்டான் அப்படிங்கிற ஒரு பயத்தினால், அது ஒரு பிராந்தியினால் பிரஷ்யத்து ஓடுகின்ற அந்த பதங்கம், பதங்கம்னா சூரியகன்னு அர்த்தம், பதங்கத்துக்கு அபயகரம் கொடுக்கிற மாதிரி பிருத்தனா அப்படின்னா சேனான்னு அர்த்தம் சரியா. பிருத்தனாங்கிறதும் ஸ்ரீலிங்கம், சேனாங்கிறதும் ஸ்ரீலிங்கம் சரியா. பிருத்தனையா உத்பத்தம், அதாவது அந்த ரேணுவினால் அந்த சேனையினால் ரேணு பந்த பத்தாந்தகாரா, அந்த சேனாவினால் உண்டாக்கப்பட்ட அந்த தூளி, அந்த தூசியினால் பத்த அந்தகாரம் கம்ப்ளீட்டாக டார்க் ஆக்கப்பட்ட அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சூரியன் கம்ப்ளீட்டாக மறைஞ்சு கொடுத்து சாயந்தரம் வந்துடுத்துன்னு அர்த்தம், நைட்டு வந்துடுத்துன்னு அர்த்தம் புரியுறதா. ஸோ உத்யத் வைரி வீர பிரதிபய முகுட ஆட்டோப சஞ்சாத ராகு பிராந்தி பிரஷ்யத் பதங்க அபயகர பிருத்தனா ரேணு பத்தாந்தகாரா. உத்யத் வைரி வீர, சண்டைக்கு ரெடியாக இருக்கின்ற வைரி எதிரி வீரர்களினுடைய சின்னம், அவ வந்து ரெடியாக இருந்தாலும் அவர்கள் வெட்டப்பட்டவர்களாகிவிட்டார்கள். அதனால் பிரதிபய முகுட்டம், அந்த வீரர்களினுடைய பயங்கரமான, ஸோ அதனால் அந்த முகுட ஆட்டோப்ப அந்த முகுட்டம் ஆடுறதுனால சஞ்சாத்த உண்டான ஒரு ராகு தான் அங்கே இருக்குது அப்படிங்க ஒரு பிராந்தியினால் பிராந்தியா பிரஷ்யத்து அங்கேந்து ஓடுகின்ற பதங்கம் அந்த சூரியனுக்கு அபயகரம் கொடுக்குற மாதிரி, என்ன யார் அபயகரம் கொடுத்தா அப்படின்னா, அந்த பிருத்தனா அந்த சேனா, அந்த சேனாவினால் சேனையிலிருந்து உண்டார அந்த ரேணுவினால் பத்தக அந்தகாரக உண்டாக்கப்பட்ட ஒரு இருட்டு புரியுறதா. ரேணுவானது அந்த சூரியனையே மறைச்சுடுத்து, அந்த சேனையிலேருந்து கிளம்புற அந்த ரேணுவானது சூரியனையே மறைச்சதுனால சூரியன் அஸ்தமாயிடுத்து, சூரியன் அங்கே இல்லை இருட்டாயிடுத்து, இப்போ நைட்டு வந்துடுத்து. அதுக்கப்புறம் இது எல்லாமே என்னென்னா அந்த சங்கிராம வேளாக்கு போகிறது. அந்த சங்கிராமம்னா போர்க்களத்தினுடைய அந்த சமயம்,
அது எப்படி இருந்ததுன்னா போ சங்கிராம வேலா ஆசீத் அந்த சங்கிராம வேலாங்கிறது எப்படி இருந்ததுன்னா இந்த ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு அட்ஜெக்டிவ் சின்ன உத்யத் வீர வைரி வீர பிரதிபய முகுட்டாட்ட உப்ப சஞ்சாத ராகு பிராந்தி பிரஷ்யத் பதங்க அபயகர பிரதனா ரேணு பத்தாந்தகாரா சங்கிராம வேலா. மேலும் என்ன அப்படின்னா விஹரத்து அசி லதா உத்பின்ன மத்த ஈப கும்ப புரோத்யன் முக்தௌக தாரா பிரகர பரிவிருத ஸ்வர்வது வக்ர சந்திரா. ஸோ இப்போ சூரியன் போயிட்டா நைட்டு வந்துவிட்டா நைட்டில் யார் இருப்பா? சந்திரனும் நட்சத்திரமும் இருக்கும். அந்த சந்திர நட்சத்திரங்கிறது எப்படி அப்படின்னா விஹரத்து அசி, அசினா கத்தி, அந்த அசிலதா உத்பின்னம் அந்த கத்தியினுடைய அந்த ஒரு வீச்சுதல் அந்த அதனால் உத்பின்னம் பிளக்கப்பட்ட மத்த ஈப கும்பம் மதம் பிடிச்ச இபம்னா யானை அதனுடைய கும்பம் அப்படின்னா அந்த மஸ்தகம் அவைகளிலிருந்து கும்பாத்து புரோத்யன் கும்பத்திலிருந்து வெளிவந்த முக்தௌகம் அதாவது மத்த கஜங்களுக்கு அதனுடைய அதாவது வசதியான யானைகளினுடைய மஸ்திஷ்கத்தில் உங்களுக்கு வந்து முத்துக்கள் இருக்குன்னு சொல்லுவாள். ஸோ அந்த அந்த மாதிரி அந்த யானைகளை சேதம் பண்ணும்போது அவைகளினுடைய மஸ்தகத்திலேருந்து வெளிப்பட்ட அந்த முக்தௌகம் அந்த முத்துக்களினுடைய அந்த கூட்டம் அவைகளே தாரா நட்சத்திரங்கள் போல காண்டுகின்றன. தாரா பிரகரம். அதுக்கப்புறம் என்ன? பரிவிரத ஸ்வர்வது வக்ர சந்திராகா. அங்கே இருக்கிற அந்த சந்திரனோட ஒளி அப்படிங்கிறது சந்திரன்கிறது எப்படி அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த அப்சர ஸ்திரீகள் வதூர் வக்ரம் அவளுடைய அந்த வது வக்ராக வக்ராணி ஏவ சந்திரக அந்த வதுவினுடைய முகங்களே வந்து சந்திரனாக தெரியறது. அதாவது போர்க்களத்தில் மரணம் ஆயிட்டானா அங்கே வந்து அப்சரசுகள் வந்து அவளுக்கோசரம் காத்துருப்பான்னு ஒன்று ஒரு உத்தி ஒன்று உண்டு. ஸோ இந்த இங்கே வந்து சந்திரனே அந்த அந்த ஸ்திரீகள் அந்த அப்சர ஸ்திரீகள் அதுக்கப்புறம் இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே அந்த முத்துக்கள் மாதிரி இருக்குது சேதரம். சரியா? அப்படி இருக்கின்ற சங்கிராம வேலா, சங்கிராம வேலா ஆசீத். சரியா? அப்படி தோஹோ விக்ரமம் ஸோ தோஹோ தேவஸ்ய தோஹோ விக்ரமம் ஸ்ருண்வதா முகுஹு ஆந்திர சைன்யபதயஹ தக்ஷிணாம் திசம் பிராப்தாக. இதான் அங்கே மெயின் சென்டென்ஸு. தேவஸ்ய பிரதாபருத்ர தேவனுடைய தோஹோ அவருடைய புஜங்களனுடைய விக்ரமத்தை ஸ்ருண்வதா அதை கேட்டுண்டு கேட்டுண்டு முகுஹு திரும்பி திரும்பி கேட்டுண்டு அந்த கேட்டுருக்கிற அந்த ஆந்திர சைன்யபதையாக ஆந்திர தேச ஆந்திர சேனாபதிய பதிகள் தக்ஷிணாம் திசம் பிராப்தாக சவுத்து சதர்ன் டைரக்ஷனை அடைஞ்சா. அந்த அந்த விபவம் அந்த தோஹோ விக்ரம விபவம் யார் பண்ணுறா அப்படின்னா வேளா கானன வாசி கீத விபவம். அந்த வேளா கானனம் அப்படின்னா கானனம்னா உங்களுக்கு காடு ஃபாரஸ்ட்டு. வேளா கானனம் அப்படின்னா சமுத்திரத்தினுடைய கரையில் இருக்கின்ற அந்த கானன வாசி கீத விபவம் அதில் வசித்து கொண்டு இருக்கின்ற அவர்களினால் பாடப்பட்ட அந்த விபவத்தை எந்த விபவம் தோஹோ விக்ரமம் அந்த தேவனுடைய அந்த புஜங்களினுடைய விக்ரமத்தை ஸ்ருண்வதா கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த முகுஹு திருப்பி திருப்பி கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஆந்திர சைன்யபதையா தட்சிணாம் திசம் பிராப்தாக. மேலும் என்ன அப்படின்னா விருத்ர ஆராதி திகந்தராள விஜய பிரக்யாத விக்ராந்தயா. விருத்ர அப்படின்னா விருத்ரன்ற ஒத்தனுடைய பேர். அந்த விருத்ரனுடைய அராதி அப்படின்னா விருத்ரனுடைய எதிரி யாருன்னா இந்திரன். அந்த இந்திரனுடைய திகந்தராள விஜயம் அந்த இந்திரனுடைய திக்குகளை ஜெயிச்சு விட்டு அதாவது கிழக்கு திசையை ஜெயிச்ச அதனால் விஜயேன பிரக்யாத்தா விக்ராந்தயா அதனால் பிரசித்தமான விக்ரமத்தோடு இருக்கின்ற அந்த விக்ரமத்தோடு கூட பாரே பூர்வ பயோதி அந்த பூர்வ பயோதி அந்த பாரம் பூர்வ பாரே பூர்வ பயோதினா அந்த
பூர்வ திசையில் இருக்கிற அந்த சமுத்திரம், அங்கே இருக்கிற அந்த சமுத்திரத்துக்கிட்ட இருக்கின்ற கல்பீத ஜயஸ்தம்பாகா ஸ்புரத்தேஜசா, அங்கே வந்து ஜயஸ்தம்பாகா ஸ்புரத்தேஜசா ஜயஸ்தம்பாகா கல்பிதாகா இந்த பிரக்யாத விக்ராந்த இதால், அதாவது அங்கே ஸ்புரிச்சுன்றிருக்கிற தேஜஸோடு இருக்கின்ற அந்த ஜெயஸ்தம்பங்கள் கல்பிதம் அப்படின்னா சஜ்ஜீகிருத்தம்னு அர்த்தம். யாரால அப்படின்னா இவனுடைய விக்ராந்தத்தினால். இந்த விக்ராந்தயா பிரக்யாத விக்ராந்தயா அந்த அதாவது ஏனான்னு வரணும், இங்கே வந்து நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க, அதுக்கு மேலே இந்த வரிக்கு எனக்கு சரியாக சொல்ல வரல. கல்பித ஜெயஸ்தம்பாகனா சஜ்ஜீகிருத்த ஜெயஸ்தம்பாகா, அந்த ஜெயஸ்தம்பங்கள் எப்படி இருக்குன்னா ஸ்புரத் தேஜசாக நல்ல ஸ்புரித்து கொண்டு இருக்கிற தேஜஸ் ரொம்ப ஒரு பிரகாசத்தோடு இருக்கின்ற அந்த ஜெயஸ்தம்பாகா கல்பிதாகா இந்த இவனுடைய பராக்கிரமத்தினால்னு வச்சுக்கணும் சரியா. அதுக்கப்புறம் அந்த தோஹோ விக்ரம், விக்ரமம்ங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா வேளாகானன வாசி கீத விபவம் அந்த தேவசிய தோஹோ விக்ரமம் ஸ்ருண்வதா முகு ஆந்திர சைன்யபதய தட்சிணாம் திசம் பிராப்தாக. சரியா, கிளியராக இருக்கா? மேலே பவந்தி ஏதாஹ நத்யஹ கலுஷ பயசஹ சைன்யரஜசா இதீவ வ்யோமாக்ரே மலய பவன ஆந்தோலித சிகாஹ பதாகாஹ சோத்ராசாஹ பிரதிபதம் அன்ருத்யன் அதிதரம். ஸோ முனவ், அதாவது இப்போ வந்து என்ன இந்த சேனையிலேருந்து தூளி தூசி கிளம்பிடுத்து, அந்த தூசிங்கிறது என்ன அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த நதிகளெல்லாம் எல்லாத்தையுமே வந்து கலுஷமாக்குறது, அழுக்காக்கிடுறது சரியா. கலுஷ பயசா சைன்ய ரஜசா நத்யா சரியா, நத்யா பயசா கலுஷா சரியா. முனவு லோபமுத்ரா சுஹ்ருதி, லோபமுத்ராவினுடைய பதி யாரவர்? அகஸ்திய முனிவர். அந்த அகஸ்திய முனிவருனுடைய சந்நிதே சந்நிதவ் அவருனுடைய பிரசன்ஸில் என்ன அப்படின்னா இங்கே வந்து லோபமுத்ரா சுஹ்ருதி முனா முனவ் அகஸ்தியே நிகடஸ்தே சமீபஸ்தே அபி அகஸ்திய உதயே, ஓகே இருங்கோ, வராஹ சம்ஹிதாயாம் உதயேச்ச முனேகே அகஸ்திய நாம்னஹ குசுமாயோகம் அமல குசுமாயோக மலப்பிரதூஷிதானி ஹிருதயானி சதாமிவ சுவாவாத் புனர் அம்பூனி பவந்தி நிர்மலானி. இந்த இவருனுடைய அகஸ்திய முனிவரனுடைய அந்த ஒரு தவ வலிமையினால் இந்த சதாம் ஹிருதயானி இவ நல்லவர்களுடைய ஹிருதயங்கள் போல சுவாவாத் அம்பூனி நிர்மலானி பவந்தி, ஜலங்கள் வந்து பியோராயிடும் இந்த அகஸ்திய முனிவரனுடைய சந்நிதியில். இங்கே வந்து ப்ராபப்ளி அந்த அகஸ்தியருனுடைய இடமோ அந்த அவர் இருக்கிற திக்கோ என்னவோ இங்கே வந்து, ஆனால் என்ன ஆறுதுன்னா அதுக்கு விபரீதமாக ஆறுது. இங்கே வந்து முனவ் லோபா முத்ரா சுஹ்ருதி நிகடஸ்தே அபி சரியா, முனியான அந்த லோபா முத்ரா சுஹ்ருதி அந்த லோபமுத்ராவினுடைய பதியான முனிவர் அகஸ்திய முனிவர் நிகடஸ்தே அபி அவர் பக்கத்தில் இருந்த தருணத்திலும் கூட மகதா பவந்தி ஏதாக நத்யா சைன்யரஜசா கருஷ பயசா, இந்த பெரிய இந்த நதிகள் இருக்க ஏதாக நத்யா சைன்யரஜசா கருஷ பயசா பவந்தி, இந்த சேனாவினுடைய தூளியினால் மலினமாக்கப்பட்ட ஜலத்தோடு நத்யா பவந்தி ஏதாக நத்யா பவந்தி சரியா. சரியா இருக்கா? இங்கே வந்து அந்த முனோ ஸ்திதே அப்பி கலுஷம் ஆறுது, காரண ஸ்திதே அப்பி காரியம் இல்லை, என்ன அலங்காரம்? விபாவனா, விபாவன அலங்காரம், விபாவன அலங்காரம் இல்லையா? ஆமா, இங்க அப்படியா விபாவனா இல்ல, சாரி ஓ சாரி 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 விசேஷோக்தி, ஓகே ஓகே ஓகே, அதுக்கு ரிவர்ஸ் வந்து விபாவனா, சாரி காரியம் இருந்து ஓகே. ஸோ பவந்தி ஏதாக நத்யா கலுஷ பயசா சைன்யரஜசா, மேலும் என்ன அப்படின்னா இதீவ வியோமாக்ரே மலய பவன ஆந்தோலித சிகாக பதாகாக சோத்ராசாக பிரதிபதம் அனிருத்தியன்னு அதிதராம். இதை பார்த்த இந்த இந்த ரிவர்ஸினுடைய கண்டிஷனை பார்த்த வியோமாக்ரே ஆகாசத்தினுடைய அக்ரத்தில் மலய பவன ஆந்தோலித சிகாக, மலய மலையா நிலத்தினால
அசைக்கப்பட்ட அந்த அக்ரபாகத்தோடு இருக்கின்ற அந்த பதாகங்கள் என்ன சோத்பிராசாகா ரொம்ப ஒரு உபஹாசேன பிரதிபதம் அன்றுத்தியன்னு, அதாவது மலையாளத்தினால அந்த பதாகங்கள் ஆட்டப்படுகின்றன. அந்த பதாகங்கள் ஆட்டப்படுகிறது என்பது எப்படி வந்து உத்பிரேக்ஷதே அப்படின்னா, எங்கே எப்படி வந்து எக்ஸாஜரேட் பண்ணப்படுறது கவியால் அப்படின்னா, அவைகள் இந்த நதிகளினுடைய ஸ்திதியை பார்த்துட்டு அகஸ்திய சந்நிதவு அப்பி இந்த நத்தியா ஏதாக நத்தியா சைன்யரஜசா கலுஷீகிருத்தாக அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த பதாகாக சோத்பிராசாக ரொம்ப உபஹாசேன சைதாக பிரதிபதம் அன்றுத்தியன்னு எவ்ரி ஸ்டெப்பு அதிதராம் நிருத்தியம் ரொம்ப ஒரு பெரிய ஒரு டான்ஸை வந்து காமிக்கிறது அப்படின்னா, அவைகள் காத்துக்கு ஆடின்றிருக்கு. அவைகள் ஆடுறது எப்படி அப்படின்னா, அவனுடைய இவைகளை பார்த்து நகைக்கிற மாதிரி பெருசாக ஒரு நடனத்தை காமிக்கிற மாதிரி இருக்கான். சரியா? சரியா இருக்கா? அடுத்தது மேலபடி. சரணம் உபாகத்தானு கிதீஸ்வரானு, அது இல்லையா அவனுக்கு? சரணம் உபாகத்தானு காகதீய வீர விக்கிரக ஸ்வச்சமூபதி, சரணம் உபாகத்தான் காகதீய வீர ஸ்வச்சமூபதி நிர்விசேஷம் சம்பாவிய பிரதீச்சம். அனந்தரம் பிறகு பாண்டிய பிரமுகானு, பாண்டிய முதலியவர்கள் அந்த தேசத்து ராஜா, தக்ஷிணாத்தியானு தக்ஷிண தேசத்தை சேர்ந்தவா, கிருதீஸ்வரானு ராஜாக்கள் ராஜாக்களை, அவர்கள் எப்படி இருக்கா? சரணம் உபகதானு கிருதீஸ்வரானு கிருதீஸ்வரானு, சரணத்தை இவர்கிட்ட அடைக்கலத்தை அடைந்த அந்த ராஜாக்களை இந்த காகதீய வீரருத்ரனானவர் ஸ்வசமூபதி நிர்வேஷம் சம்பாவிய, தன்னுடைய சமூபத்திக்கு சமானமாக அந்த சேனாபதிக்கு சமானமாக சம்பாவிய நினைத்து கொண்டு தைஹி சக பிரதீச்சியும் திசம் பிரச்சலித்தக, அவரோடு கூட பிரதீச்சி திக்க நோக்கி போனார் அப்படின்னு சொல்றார். பச்சிமம் திசத்தை நோக்கி போனார் அப்படின்னு சொல்றார். மேலும் மந்திரிகள் பூர்வமேவ ஜரணசிய மூலம் பிராப்தாக, தேவசிய சரண மூலம் பிராப்தாக, முன்னாடியே இவன்கிட்ட அடைக்கலம் அடைந்த அந்த அவர் அந்த ராஜாக்களை அந்த பாண்டியைகி எது அவளோட எது சமாச்சரித்தம் ஆத்மநீனம். ஆத்மநீனம் அப்படின்னா ஆத்மனே ஹிதம், அவர்களுடைய ஆத்மாவினிடத்தில் ஒரு ஹிதத்தை செய்தார். சரணம் தான் அடைஞ்சுட்டியே, உன்னை கொண்டு போய் ஜெயிலில் போடுறேன்னு போடாமல் அவளையும் தன்னோட சேர்த்துண்டு போர்க்களத்துக்கு வந்து சேர்ந்து போனாரோனோ, அது வந்து சமீச்சீனம் கிருதம் இவர் பிரதாபருத்ரேன அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ததஸ்ததஹா.